சார், அபிக்கு போன் ட்ரை பண்ண அந்த நபர் இந்த ஏரியாக்குள்ள இருந்து தான் பண்ணியிருந்திருக்கணும். ஆமாம், இவ்வளோ பெரிய காடாக இருக்கே சார். எஸ், அதனால நம்ம என்ன பண்ணுறோம் இன்ஸ்பெக்டர், நீங்கள் ஒரு குழுவாக உள்ளே போய் தேடுங்க. ஓகே சார். நாங்கள் இந்த பக்கம் போய் தேடுறோம். எஸ் சார். ஓகே. கான்ஸ்டபிள்ஸ் பாய்ஸ் கமா சார். நம்ம பிரிஞ்சு தேடலாம் சார். நீங்க அந்த பக்கம் போங்க. எஸ் சார். பாண்டியன், யூ கோ ஸ்ட்ரைட். எஸ் சார். பீ கேர்ஃபுல். அங்க பாருங்க சார். நமது அருமை தோழர் பாலகிருஷ்ணன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை அவரது விஷயத்தில் காட்டிய அலட்சியத்தால் இன்று அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் அவர்கள் பதில் தர வேண்டும். ஒரு பதில் அல்ல, இந்த கடத்தலில் சம்பந்தப்பட்டவர்கள், தோழரை கொலை செய்தவர்கள், இவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், தக்க தண்டனை பெற வேண்டும். தோழர் பாலகிருஷ்ணனை கொண்டது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரால் நிகழ்ந்தது என்று இந்த உலகத்திற்கே தெரியும். சட்டம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க தவறினால் நாங்களே தண்டிக்க நேரிடும். தண்டனை வழங்குவோம், 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 தண்டனை வழங்குவோம். உங்க இயக்கத்தை இனிமேல் வழிநடத்த போறது யாரு? இப்பொழுது எங்களுடைய அருமை தோழரை அமைதியாக அடக்கம் செய்ய இருக்கிறோம். அதன் பிறகு அதற்கு ஒரு முடிவெடுப்போம். காட்டை அழிப்பதும் கூடும், அலை கடலை தூர்ப்பதும் கூடும், ஏட்டையும் எழுத்தையும் தகர்ப்பதும் கூடும், விரியும் விண்ணை அளப்பதும் கூடும், உரிமை எண்ணத்தை மாற்றுதல் எப்படி கூடும்? கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணுன்னு சொன்னேனா கேட்க மாட்டேன்ட்டி ஐயா. ஊருக்கெல்லாம் நல்லது செஞ்சியே, இப்ப எனக்கு யாரா இருக்காங்க? அனாதையா விட்டுட்டு போயிட்டியே. எனக்கு கொல்லி வைக்க யாரா இருக்காங்க? இப்ப உனக்கு கொல்லி வைக்க நான் வந்துட்டேனா? என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டியே பாலகிருஷ்ணா. அழுக மாட்டேன்னா அழுக மாட்டேன். நீ சொல்லியிருக்கல, அழுக மாட்டேன். பார்த்தீங்களாம்மா, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ எப்படி வந்து சேர்ந்துருக்கா பார்த்தீங்கல்ல. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, ஒன்னை ஏமா மன்னிக்கணும், நீ என்னம்மா பண்ணுவேன்? என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கு ஆறுதல் சொன்னேன், ஆனால் இன்னைக்கு இப்படி வந்து சேர்ந்துருக்கானே. என் பிள்ளை முகத்தை பாரம்மா, சாகும் போது கூட அவன் முகத்துல எந்த பயமும் இல்லை. இல்லைம்மா, முடிஞ்ச வரைக்கும் தோழரை கண்டுபிடிச்சு அவரை காப்பாத்துறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணினோம். அப்படி இருந்தோம். அம்மா, இப்பத்தானே அழக்கூடாதுன்னு சொன்னேன், அழாதம்மா. என் பிள்ளைய போலீஸ் நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம், அவங்க அஜாக்கிரதையா இருந்ததுனால காப்பாத்த முடியல. அவன் கொண்டுட்டான், இவன் கொண்டுட்டான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க.
என் பிள்ளை ரொம்ப நல்லவம்மா, அவனை அம்மா கொல்லணும். என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டானே. இனிமே அழமாட்டேன். என் பிள்ளை சொல்லியிருக்கா, அம்மா உனக்கு முன்னால நான் செத்துட்டேன், நீ அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஏன்னா என் மரணம் என் போராட்ட குணத்துக்கு எதிரிங்க கொடுத்த பரிசா இருக்கலாம்னு சொன்னான். உன் மகன் வாங்கின பரிசுக்கு நீ பெருமைப்படணுமே தவிர அழக்கூடாதுன்னு சொன்னான். 10 மாசம் அவனை வயிற்றுல சுமந்து பெத்தேன். எது நியாயம் எது தர்மம்னு அவனுக்கு விவரம் தெரியற வரைக்கும் சொல்லி கொடுத்தேன். விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே நியாயத்துக்காக அவனே போராட ஆரம்பிச்சான். ரொம்ப பெருமையா இருந்துச்சு எனக்கு. நான் ஒரு தடவை கூட இந்த விஷயத்துக்காக அவனை கண்டிச்சதே இல்லை. என் புள்ள சரியான பாதையில தான் போறான்னு எனக்கு புரிஞ்சுது. கடைசி வரைக்கும் மொழி இனம் மக்கள்னு பேசி பேசி ஒரு கூட்டத்தையே உருவாக்கியிருக்கான். அவன் மரணத்துக்கு அப்புறம் இந்த கூட்டம் கலையக்கூடாதுமா. நான் கதறி அழுகிறத பார்த்து எந்த தாயும் மக்களுக்காக போராடுற ஒருத்தனை முடக்கி போட்டுறக்கூடாது. என் புள்ள மாதிரி நாட்டில் ஒரு சிலராவது இருக்கிறதுனால தான் அடிமையா இல்லாம சுதந்திரமா இருக்கும். என் குடும்பம் என் வாழ்க்கை என் சந்தோஷம்னு ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்குறேன். ஒவ்வொருத்தன் சாப்பாட்டுலையும் என் பிள்ளையோட ரத்தம் கலந்துருக்கு. அது அவங்களுக்கு தெரியாது. என்னடா இந்த கிழவி இப்படி பேசுறான்னு பாக்குறீங்களா? எல்லாம் என் புள்ள எனக்கு சொல்லி கொடுத்தது. தட்டி கேட்க ஆள் இல்லைங்கிற நிலைமை வரும்போது மக்கள் அதிகார வர்க்கத்தோட சாட்டை அடிக்கி பலியாயிடுவாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் என் புள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டான். ஆனா இன்னைக்கு அவனையே அநியாயமா கொண்டுட்டாங்க. அதுக்காக என் பிள்ளைய பார்த்து யாரும் அழுகாதீங்க. அவன் நடத்திக்கிட்டு வந்த போராட்டத்தை தொடர்ந்து தைரியமா நேர்மையா அவனை மாதிரியே நடத்துங்க. உயிர் உள்ள வரைக்கும் இந்த கிழவியும் உங்க கூட இருப்பா. பாலகிருஷ்ணா, யாரும் அழமாட்டாங்க, யாரும் அழமாட்டாங்கடா. பாலகிருஷ்ணா சார், கவலைப்படாதீங்க, யாரும் அழமாட்டாங்க. நீ நிம்மதியாயிரு, இனிமேலாவது நிம்மதியாயிரு. யாரும் கொஞ்சம் நீ கவலைப்படாத, கவலைப்படாதையா. அம்மா என்னமா சொல்றேன்னு சொல்றாங்க, தூக்கணுமா. என் பிள்ளைய கொண்டு போறீங்களா? தோழர் பிள்ளைக்காக அழமாட்டம்மா, என் பாலகிருஷ்ணனுக்காக அழுவுறம்மா. பாலகிருஷ்ணா உன்னை தூக்கிட்டு போறாங்களா ஐயா. அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சமாக பொதுவாக நாம் எதையும் தட்டி கேட்பதில்லை. தட்டி கேட்டு முடிவில் சலித்து விடுகிறோம். இதுதான் நமது பலவீனம். ஒவ்வொரு இளைஞருக்குள்ளும் இங்கிருக்கும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தன்னை சுற்றி இருக்கும் உலகத்தில் என்ன நடக்கிறது என்கின்ற அவதானிப்பு வேண்டும். இல்லை என்றால் நாம் வெறும் செக்கு மாடுகளாகி விடுவோம். ஒரு சிறிய அறைக்குள் சிறைப்பட்டு விடுவோம். அச்சம் என்பதில்லையே. இச்சை கொண்ட பொருள் எல்லாம்
கையில் எடுக்க மாட்டீர்கள் என்ற தைரியத்தில் தான் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதையும் மீறி நீங்கள் துப்பாக்கியை கையில் எடுத்தால், அதாவது உங்களை போன்ற நல்லவர்கள் கையில் எடுத்தால், அதை வன்முறை என்பார்கள், தேச துரோகம் என்பார்கள், தீவிரவாதம் என்பார்கள். அதையே அந்த கொடுமைக்காரர்கள், அந்த அக்கிரமக்காரர்கள் கையில் எடுத்தால் அதன் பெயர் பாதுகாப்பு நடவடிக்கை. இந்த கொடுமைகளை எல்லாம் நினைத்து பார்க்கும் போது அந்த நிலப்பரப்பிற்குள் 100 சுனாமிகள் உள்ளே வராதா? அந்த அக்கிரமக்காரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை அடித்து செல்லாதா என்கின்ற ஆதங்கம் தான் மேலெழுகிறது. அபி, அன்று இதே இடத்தில் எனக்கும் தோழர் தொல்காப்பியனுக்கும் இடையே நடந்த உரையாடலில் நிச்சயம் நம்மளுடைய போராட்டம் ஜெயிக்கும். எதை வச்சு சொல்றேன்னா, உலகத்தினுடைய பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட மக்கள் தோல்வியோட விளிம்புக்கு போய் திரும்ப வெற்றிக்கு திரும்ப வந்திருக்காங்க. இது நடந்திருக்கு. அதே மாதிரி நம் மக்களுக்கான போராட்டமும் வெற்றி பெறும். அதுல ஒரு மாற்றமும் இருக்காது. தோழர் தொல்காப்பியன் எனக்கு உற்சாகமான வார்த்தைகளை தான் சொன்னார். ஆனா இன்று இருக்கும் சூழ்நிலையில் தோழர் தொல்காப்பியனுக்கு அச்சமில்லை. நாளொன்றுக்கு சராசரியாக 12 மணி நேரம் கடும் வெயிலில் வியர்வை சொட்ட சொட்ட உழைக்கும் நமது தொழிலாளர் வர்க்கம் கொடுக்காத கடும் உழைப்பையா? சுண்டு விரல் நகத்தில் கூட அழுக்குப்படாமல் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் இந்த பணக்கார வர்க்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இந்த உடல் இந்த மண்ணில் வாழும் வரை போராட்டம், போராட்டம், போராட்டம். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும். அதுவரை ஓயமாட்டான் இந்த பாலகிருஷ்ணன். அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அனைவரும் கனத்த மனதுடன் இந்த இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். தோழர் பாலகிருஷ்ணன் நம்மையும் நம் இயக்கத்தையும் இவ்வளவு நாட்களாக வழி நடத்தி சென்றிருக்கிறார். இனி அந்த இடத்தில் நின்று யார் பொறுப்பாக செயலாற்றப் போகிறோம் என்று தெரியவில்லை. தோழரின் மரணத்தை ஒட்டி 1000 கேள்விகள் ஒவ்வொருவர் மனதிலும் எழுகின்றன. ஆனால் யாரிடமும் அதற்கான விடை இல்லை. அவரது மரணத்திற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். காவல்துறை இதுவரை எவரையும் கைது செய்யவில்லை. அவர்களின் சந்தேக வட்டத்திற்குள் கூட எவரும் வரவில்லை. அவர்களை பொறுத்தவரை தோழரின் மரணம் ஒரு சந்தோஷமான செய்தி. கொலையாளிக்கு அவர்கள் விருது கொடுத்து கூட கௌரவிக்கலாம். நமது இயக்கத்தை தீவிரவாத இயக்கம் என்றும், நமது தோழரை தீவிரவாதி என்றும் முத்திரை குத்தி முடக்கி போடலாம். எனவே தோழர்களே, நாம் அதற்கு இடம் கொடுக்காமல் துடிப்புடன் செயல்பட வேண்டும். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் தோழர் தொடங்கிய இந்த இயக்கம் அதன் இலக்கை அடையும் வரை உக்கிரமாக போராட வேண்டும். தன் இலக்கை அடைந்தவுடன் அதை ஒற்றுமையாக பாதுகாக்க வேண்டும். அதுதான் தோழரின் விருப்பமும் கூட. போராட்டக்காரனின் இரங்கல் கூட்டத்தில் கண்ணீருக்கு இடமில்லை. அவனை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளவும் அவனது போராட்ட வழிமுறைகளை புரிந்து கொள்ளவுமே இந்த கூட்டம். தோழரின் இறுதி ஊர்வலத்திற்கு பிறகு நாம் நம் பாசறை ஒழுங்குபடுத்திய போது நமது தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசிய ஒலி நாடா ஒன்று கிடைத்துள்ளது. இது தோழர் தொல்காப்பியனுக்காக பேசிய ஒலி நாடா. அநேகமாக இந்த ஒலி நாடா தோழர் கடத்தப்படுவதற்கு முன் பேசப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். இப்போது அதை நான் இயக்குகிறேன். தோழர் தொல்காப்பியன் அவர்களே, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்றே தெரியாத போது நான் உங்களுக்கு பேசுவது சற்று நகைப்பிற்குரிய விஷயம்தான். ஆனாலும் பேசுகிறேன். காரணம், என்றாவது ஒரு நாள் இந்த ஒலி நாடா
உங்கள் கையில் கிடைக்கலாம் என்ற நம்பிக்கையில் தான். நம்பிக்கைதானே வாழ்க்கை. தோழர் தொல்காப்பியன், அன்று ஒரு நாள் நான் உங்களை சந்தித்துவிட்டு பிரிகின்ற வேளையில் இனிமேல் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்காமலே போய்விடுவோமோ என்ற உணர்வு எழுவதாய் கூறினேன். ஆனால் எதிர்பாராத விதமாக நீங்களே எங்கிருக்கிறீர்கள் என்று தெரியாத நிலையில் நான் இங்கிருக்கிறேன். உங்களை பற்றி பல்வேறு யூகங்கள் வேறு, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது தோழர் தொல்காப்பியன், நீங்கள் விரைவிலேயே எல்லா களங்கங்களையும் துடைத்தறிந்து விட்டு வருவீர்கள் என்று. சமீப காலமாகவே மரணம் என்னை பின்தொடர்வது போன்ற ஒரு உணர்வு. மரணத்தைக் கண்டு ஒருபோதும் பயப்படுபவன் அல்ல நான், அது உங்களுக்கும் தெரியும். ஆயினும் போராட்டங்கள் நமது இலக்கை எட்டி பிடிக்கும் வரை கடைசி வரை உடனிருக்க வேண்டும் என்கின்ற பேராசை எனக்கு உண்டு. ஒருவேளை அந்த பேராசை நிறைவேறுவதற்கு முன் மரணம் என்னை தழுவிவிட்டால் நீங்கள் நமது இயக்கத்திற்கும் நமது தோழர்களுக்கும் உங்களது ஒத்துழைப்பை கொடுத்து போராட்டங்களை முன்னின்று நடத்தி செல்ல வேண்டும். தோழர் தொல்காப்பியன், உங்களால் முடியும். நீங்கள் இயக்கத்தை சேராதவராக இருக்கலாம், ஆனால் இயக்கத்தை செயலாக்க வேண்டும் என்கின்ற எண்ண உறுதி கொண்டவர் நீங்கள். உங்களுக்கு இயக்கம் தேவையில்லை, கொடி தேவையில்லை, செயல் ஒன்றே போதும். என் வாழ்நாளின் இத்தனை நாட்களில் கடந்த 2 வருடமாக எனக்கு தெரிந்த நபர் நீங்கள். நாம் சந்தித்த நாட்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் அந்த ஒவ்வொரு சந்திப்பும் உலகின் மிக உயர்ந்த ஞாபகங்கள். அந்த நாட்களில் நாம் பேசிக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தையும் திருக்குறள் போன்றது. இனிமையான நண்பனே, எழுந்து வா, விரைந்து வா, இனி உனக்குள் நானும் சேர்வேன், அது உனக்கு இன்னும் பலம் சேர்க்கும். நம்முடைய அந்த பலம் இழந்த நம் மக்களின் சொந்தங்களை மீட்டு தரட்டும். வா என் நண்பனே, வா, வெற்றி ஒன்றே மலரட்டும், வெளிச்சம் மட்டும் பரவட்டும், ஒரு நாள் இந்த உலகம் விடியட்டும். தொட்டு விடு, தொடர்ந்து விடு, தொடர விடு, உண்மை ஆளவும் பொய்மை வீழவும் வாழ்ந்து விடு, வளர விடு, வழியை விடு. நீ நடந்து போகும் பாதையிலே தடைகள் வந்தால் தாண்டிவிடு. தாண்டும் போது அந்த தடைகள் உன்னை தீண்டிட நினைத்தால் அது தீண்ட நினைக்கும் முன்பே அதை அழித்துவிடு. வானத்து மேலே ஏறிவிடு, வானத்தையே பூமி ஆக்கிவிடு. இனி உனக்கு மேலே ஒன்றுமில்லை என்ற சொல்லை நிலை நாட்டிவிடு. நமது எண்ணம், நமது லட்சியம், நமது சிந்தை இவையெல்லாம் மக்களுக்கு விடியல் வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதில் மட்டுமே குறியாக இருக்கட்டும். வெற்றி உறுதி, நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். என் வாழ்த்துக்கள். தோழரின் புகழ் வாழ்க, 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 தோழரின் புகழ், வாழ்க, வாழ்க, நீதி வேண்டும், நீதி வேண்டும், தோழரின் வளரின் மரணம், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், தோழரின் வாழ்க வேண்டும, வாழ்க வேண்டும், வாழ்க வேண்டும், வாழ்க வேண்டும, வாழ்க வேண்டும், வாழ்க வேண்டும், வாழ்க வேண்டும், வாழ்க வேண்டும், வாழ்க வேண்டும், வாழ்க வேண்டும், பேசுங்க.